Hi friends, welcome back to Sana Tamil. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நெல்லிக்காய். நெல்லிக்காயோட யூசஸ் தான் பார்க்க போறோம். என்னங்க நெல்லிக்காயை பத்தி சொல்ல போறீங்க? நெல்லிக்காயை பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உண்மைதான், ஆனா எல்லாருக்குமே தெரியும். அந்த நெல்லிக்காயில என்னென்ன யூசஸ் இருக்கு, நம்மளோட ஹெல்த்துக்கும் நம்மளோட ஹேருக்கும் என்ன யூசஸ் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த நெல்லிக்காயை வச்சு நான் என்ன செய்ய போகிறேங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு நெல்லிக்காய் வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணாலும் கிரேட் வேணால் பண்ணிக்கலாம், நல்லா துருவிக்கலாம். கேரட் துருவுறதில் நல்லா வந்து துருவிட்டு அதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா வந்து நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டு அதை வந்து நம்ம ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா ஃப்ரிட்ஜில் நம்ம வந்து வேணுங்கிறப்ப டெய்லியுமே காலையில் வந்து வெறும் வயிற்றில் வந்து அந்த நெல்லிக்காய் ஜூஸை குடிக்கலாம். அப்படி குடித்தோம்னா அதில் என்ன யூசஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வயிறு வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக வச்சுக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெயிட் லாஸுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நெல்லிக்காயில் வந்து நிறைய விட்டமின் சி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து எல்லாருமே வந்து குடிக்கலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வயசானவங்க எல்லாருமே வந்து இந்த நெல்லிக்காய் ஜூஸை வந்து எப்படி நெல்லிக்காய் வந்து நீங்கள் எப்படி எடுத்தாலும் அதோடய பலன் வந்து நமக்கு முழுமையாகவே கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து நெல்லிக்காய் வந்து ஒரு சாதமாகவோ ஒரு ஊறுகாயோ இல்லை நெல்லிக்காயை ஒரு ஹனியில் போட்டும் சாப்பிட்லாம், நெல்லிக்காய் ஜூஸ் பண்ணி சாப்பிட்லாம். உங்களுக்கு எது விருப்பமோ அதே மாதிரி அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு நெல்லிக்காயோட முழு சத்தும் வந்து உங்களுக்கு வந்து முழுமையாக கிடைக்கும். நம்மளோட ஹெல்த்துக்கு அதாவது இன்டேக் பண்ணோம்னா இந்த நெல்லிக்காய் வந்து என்னென்ன யூசஸ்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து நம்மளோட டைஜஷனை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இன்னொன்று வந்து ஹார்ட்டுக்கு, நம்மளோட ஹார்ட்டுக்கு வந்து இது ஒரு நல்ல மெடிசின். அடுத்து கிட்னிக்கு, நம்ம முகத்தில் இருக்கிற ரிங்கல்ஸு, நமக்கு வந்து ஹேர் க்ரோத்துக்கு இது நல்ல ஒரு பெஸ்ட்டு மெடிசன் சொல்லலாம். இந்த நெல்லிக்காய் ஜூஸை வந்து நாங்கள் எப்படி குடிக்கிறோங்கிறது உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் இந்த மாதிரி வந்து நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி தண்ணி ஊற்றாமல் அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுடுவேன். நம்ம குடிக்க போகிற டைமில் வந்து இந்த நெல்லிக்காய் ஜூஸை எடுத்து அதில் வந்து ரெண்டு இல்லை மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம ஒரு கிளாஸில் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு அதில் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நார்மல் தண்ணி இல்லைனா வந்து வார்ம் வாட்டர், உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதை வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக குடிக்க முடியும்னா ஒரு கிளாஸ் ஃபுல்லாக குடிக்கலாம், இல்லைன்னா முக்கால் கிளாஸ் அளவு குடிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது வெறும் வயிற்றில் குடிக்கலாம். வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நீங்கள் ரெகுலராகவும் எடுக்கக்கூடாது. இந்த நெல்லிக்காய் ஜூஸை வந்து நீங்கள் வாரத்தில் மூணு நாள் இல்லை நாலு நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெட்டர். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெல்லிக்காய் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா, யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? பிடிச்சதுன்னா மறக்காமல் சனா தமிழுக்கு லைக் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய்.